வணக்கம். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலவேல் சக்கரவர்த்தி. இனி விரிவான செய்திகள். அரசியலில் கட்சி கட்டமைப்பை வலுப்படுத்துவதுதான் மிக முக்கியமானது என்று நடிகர் ரஜினிகாந்த் தனது ரசிகர்களிடம் தெரிவித்துள்ளார். சென்னை கூடம்பாக்கத்தில் உள்ள ராகவேந்திரா மண்டபத்தில் நெல்லை மாவட்ட ரஜினி மக்கள் மன்றத்தின் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு பேசிய நடிகர் ரஜினிகாந்த், தனது ரசிகர்களுக்கு யாரும் அரசியல் கற்றுத்தர வேண்டாம் என்றும், தனது ரசிகர்கள் மற்றவர்களுக்கு அரசியல் கற்றுத்தருவார்கள் என்றும் தெரிவித்தார். கூச்சல் இடுபவர்களை கண்டு தனது ரசிகர்கள் யாரும் கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார். அரசியலில் கட்சி கட்டமைப்பை உருவாக்குவதுதான் முக்கியம் என்றும், கட்சி கட்டமைப்புதான் வாக்கு வங்கியை உறுதிப்படுத்தும் என்றும் அவர் ரசிகர்களுக்கு அறிவுறுத்தினார். அவங்களுக்கு வந்து இந்த கேரண்டி இருக்குன்னு சொன்னால் அதுக்கு காரணமே அவங்களுடைய அமைச்சு வச்சுருக்கிற அந்த கட்டமைப்பு, அதுதான் முதல்ல வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ரசிகர்களுடனான ஆலோசனைக்கு பிறகு நடிகர் ரஜினிகாந்த் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது கமல்ஹாசனின் மதுரை பொதுக்கூட்டம் சிறப்பாக இருந்ததாகவும், பாதைகள் வேறு வேறாக இருந்தாலும் சென்றடையும் இடம் ஒன்றுதான் என்றும் தெரிவித்தார். காவிரி விவகாரத்தில் அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தியது வரவேற்கத்தக்கது என்றும், ரசிகர்களை சந்திக்க மாவட்ட வாரியாக செல்ல உள்ளதாகவும் கூறினார். ரொம்ப நல்லா இருக்குது. நான் நான் உற்சாகம் எல்லாமே பார்த்தேன். ரொம்ப நல்லா நடத்துகிறாங்க. ரொம்ப வரவேற்கத்தக்கது. அவர் ஆல்ரெடி நான் வந்து வாழ்த்துல தெரிவிச்சுட்டேன். இப்போ வந்து அவர் வந்து அந்த விழா எல்லாம் பார்த்த பிறகு நான் நிஜமாக மறுபடியும் அவருக்கு வந்து வாழ்த்து தெரிவிச்சேன். மக்கள் நல்லதுக்காக எல்லாரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பாதையில் போனால் கூட போய் சேருது ஒன்று தான். மக்கள் நல்லது. மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் ரத்த மாதிரி உள்ளதா என பதிலளிக்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த அம்ருதா என்பவர் தன்னை ஜெயலலிதாவின் மகள் என அறிவிக்க வேண்டும் என்றும், ஜெயலலிதாவின் உடலை தங்கள் முறைப்படி தகனம் செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும் கூறி தாக்கல் செய்த வழக்கு நீதிபதி வைத்தியநாதன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது அம்ருதா தாக்கல் செய்த மனு குறித்து காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருவதாகவும், 4 நாட்களில் விசாரணை நிறைவடையும் என்றும் தமிழக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனிடையே ஜெயலலிதாவின் சொத்துக்களை அபகரிப்பு அதற்காகவே அம்ருதா வழக்கு தொடர்ந்துள்ளதாக ஜே தீபா மற்றும் அவரது தம்பி தீபக் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்நிலையில் அப்பல்லோ மருத்துவமனையிடமிருந்து ஜெயலலிதாவின் ரத்தம் மற்றும் உயிர் மாதிரிகளை பெற்று தனக்கு டிஎன்ஏ சோதனை நடத்தப்பட வேண்டும் என்று அம்ருதா தரப்பில் கூறப்பட்டது. இதையடுத்து ஜெயலலிதாவின் ரத்த மாதிரி உள்ளதா என பதிலளிக்க அப்பல்லோ மருத்துவமனைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். இதனிடையே வழக்கில் தன்னையும் இணைக்க கோரி டிடிவி தினகரன் ஆதரவாளர் புகழேந்தி மனு தாக்கல் செய்துள்ளார். அதிமுகவைச் சேர்ந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு ஆர் கே நகர் எம்எல்ஏ டிடிவி தினகரனை சென்னை அடையாறில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்து பேசியுள்ளார். டிடிவி தினகரனுக்கு ஆதரவு தெரிவித்த செந்தில் பாலாஜி, பழனியப்பன், தங்கத்தமிழ்ச்செல்வன், ரெங்கசாமி உள்ளிட்ட 18 எம்எல்ஏக்களை சபாநாயகர் தகுதி நீக்கம் செய்து உத்தரவிட்டார். இது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் உள்ளது. ஆளுநரை சந்திக்காத அறந்தாங்கி சட்டப்பேரவை உறுப்பினர் ரத்னசபாபதி, விருத்தாச்சலம் சட்டப்பேரவை உறுப்பினர் கலைச்செல்வன் ஆகியோர் டிடிவி தினகரன் அணியில் உள்ளனர். இந்நிலையில் இன்று காலை கள்ளக்குறிச்சி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபு டிடிவி தினகரனை சந்தித்து பேசியுள்ளார். சென்னை அடையாறில் உள்ள டிடிவி தினகரனின் இல்லத்தில் இந்த சந்திப்பு நடைபெற்றது. இதன் மூலம் தமிழக சட்டப்பேரவையில் டிடிவி தினகரனையும் சேர்த்து அவரது தரப்பு எம்எல்ஏக்களின் எண்ணிக்கை 4 அதிகரித்துள்ளது. எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை ஏற்பட்டப்ப என்னை கூப்பிட்டு டிடிவி அண்ணன் தான் வந்து நீ இல்லை நீ அவனுக்கு இது பண்ணி கொடுங்க அவனை செய்யட்டும் அப்படின்னு எனக்கு மிகப்பெரிய ஆதரவாக இருந்து என் தொகுதி பிரச்சனைகளை இப்போ வந்து என் தொகுதி மக்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் என் தொகுதிக்காக உடைப்பேன்னு சொல்லிட்டு, ஆக அந்த தொகுதி பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் இந்த தமிழ்நாட்டை வழிநடத்துவதற்கும் மக்களாதரவு பெற்ற மக்களாதரவு மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழகமே இன்று மன்மிகு சின்னம்மா அவர்களையும் மன்மிகு டிடிவி அண்ணன் அவர்களையும் பின்னால் தான் செல்ல வேண்டும் என்று அனைவரும் ஆசையே. ஆக இந்த நேரத்தில் இந்த முடிவு எடுத்ததுக்கு காரணம் மக்களாதரவு இருக்கின்ற தலைவரோடு நான் சேர்ந்து செயல்பட வேண்டும். அதுவே என் ஆசையாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் என் தொகுதி பிரச்சனையை என்னை நம்பி வாக்களித்த மக்களுக்கு நான் உண்மையாக உழைக்க வேண்டும், அவர்களுக்கு தேவைகளை செய்ய வேண்டும். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு வந்து 1 ஆவதால் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் அப்பதவியை கேட்பதாக ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் தினகரன் விமர்சித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தன்னை சந்திக்க வந்த கள்ளக்குறிச்சி சட்டமன்ற உறுப்பினர் பிரபு ஸ்லீப்பர் செல் அல்ல என்று தெரிவித்தார். பழனிசாமி பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக
அவரை யார் முதல்வராக்கினாங்களோ, யாரால் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவருக்கு ஓட்டு போட்டு முதல்வராக்கினாங்களோ அதெல்லாம் மறந்துட்டு துரோக எண்ணத்தோட இந்த பன்னீர்செல்வத்தோடய கை கோத்து கொண்டு வந்தார். பன்னீர்செல்வம் ஒரு வருஷம் ஆகிட்டு நீங்கள் ஒரு வருஷம் இருந்துட்டீங்க எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாரு, அவர் அதுக்கு ஒத்துக்கலை. பிரைம் மினிஸ்டர் ஒன்று என்னட்ட சொல்லலைங்கிறார் அவர்கிட்ட. இதுதான் எனக்கு வந்து தகவல். சட்டமன்ற உறுப்பினர் பிரபு மூளைச்சலவை செய்யப்பட்டதால் டிடிவி தினகரனுடன் இணைந்து விட்டதாக வருவாய்த்துறை அமைச்சர் ஆர் பி உதயகுமார் கூறியுள்ளார். மானிய விலை இருசக்கர வாகன திட்டம் சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நாளை தொடங்கி வைக்கப்பட உள்ளது. இதற்கான விழா ஏற்பாடுகளை அமைச்சர்கள் வேலுமணி, தங்கமணி மற்றும் ஆர் பி உதயகுமார் ஆகியோர் பார்வையிட்டனர். அப்போது செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் உதயகுமார், உண்மை தெரிந்ததும் சட்டமன்ற உறுப்பினர் பிரபு மீண்டும் வந்து விடுவார் என்று தெரிவித்தார். இன்றைக்கு எங்களிடமிருந்து பிரிந்து சென்றவர்கள் மூளை செலவை செய்து கொண்டே இருக்கிறார், அதிலே யாரும் சிக்கவில்லை. அந்த பிரபு என்ற சின்ன தம்பி, நல்ல தம்பி அது, அவருக்கு மக்கள் பணியில் பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அது மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து நிறைவேற்றி கொடுத்து கொண்டே இருந்தார்கள். இப்போ அந்த மூளை செலவிலே அவர்கள் ஒவ்வொருத்தராக வலை விரித்து பார்க்கிறார்கள். ஆனால் உண்மை தெரிந்தவுடன் மிக விரைவில் அவர்களும் எங்களோடு தம்பியும் வந்து விடுவார், எல்லோரும் வந்து விடுவாங்க. தினகரனுடன் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் சென்றதால் அதிமுகவிற்கு எந்த பாதிப்பும் இல்லை என அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டிடிவி அணியில்தான் ஸ்லீப்பர் செல்கள் உள்ளதாகவும் தாங்கள் விழிப்புணர்வுடன் இருப்பதாகவும் கூறினார். நாங்கள் எப்போதுமே அவேர்னஸ் தான் இருக்கோம், விழிப்பாக தான் இருக்கோம். அதனால் வந்து அவங்க தரப்பில் தான் வந்து ஸ்லீப்பர்ஸ் நிறைய இருக்கிறாங்க. அதில் எங்கள் தரப்பில் யாரும் ஸ்லீப்பர்ஸ் இல்லை, எல்லாமே அவேர்னஸ் விழிப்புணர்வு கொண்டவர்களாக தான் இருக்கிறோம். அந்த கேள்விக்கு இடம் இல்லை. ஆனால் முழுமையாக விசாரிச்சுட்டு நான் சொல்கிறேன். நான் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரியில் ஆரோக்கிய கண்காட்சியை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை அண்ணா நகரில் அரசு யோகா மற்றும் இயற்கை மருத்துவக் கல்லூரி உள்ளது. இந்த கல்லூரி வளாகத்தில் மருத்துவ பட்டய மேற்படிப்பு மாணவர்களுக்கான தங்கும் விடுதி, ஆய்வு கட்டிடம், ஆரோக்கிய கண்காட்சி ஆகியவற்றை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். இயற்கை வகை மருந்துகள், மட்பாண்டங்கள், எண்ணெய்கள், தைலங்கள், உணவு தானியங்கள், இயற்கை மருத்துவ புத்தகங்கள் உள்ளிட்டவை தொடர்பாக 40 ஸ்டால்கள் கண்காட்சியில் இடம்பெற்றுள்ளன. மாணவர்களின் யோகா பயிற்சி நிகழ்ச்சியையும் முதலமைச்சர் பார்வையிட்டார். இந்த விழாவில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர், மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். எவ்வாறு உடலுக்கின்ற பிடிப்புகள்லாம் நீங்கப்படும், அதுபோல முதுகு வழி அதற்கு என்ன நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும், குப்பைச்சார் அதை எடுத்துக்கொண்டால் அதில் என்ன வியாதி குணமடையும் என்பதையெல்லாம் நேரடியாக பார்த்து அதை பயனுள்ளதாக பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய கண்காட்சியான இந்த கண்காட்சி அமைந்திருக்கிறது. தொடர்ந்து செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் வழங்கும் எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்பை பார்க்கலாம். ஸ்ரீலங்கா விமானத்தில் கடத்தி வரப்பட்ட 25 லட்சம் மதிப்புள்ள தங்கம் மதுரை விமான நிலையத்தில் பறிமுதல் செய்யப்பட்டது. மலேசியாவிலிருந்து கொழும்பு வழியாக வரும் ஸ்ரீலங்கா விமானத்தில் தங்கம் கடத்தப்படுவதாக மத்திய சுங்க புலனாய்வு நுண்ணறிவு பிரிவினருக்கு தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் பயணிகளின் உடைமைகள் சோதனை செய்யப்பட்டன. அப்போது மைக்ரோ ஓவன் உள்ளே காசு வடிவில் 815 கிராம் தங்கம் கடத்தப்பட்டது தெரியவந்தது. தங்கத்தை பறிமுதல் செய்த நுண்ணறிவு பிரிவினர் தங்கத்தை கடத்தி வந்த சென்னையைச் சேர்ந்த இம்ரான்கானை கைது செய்தனர். ஏர்செல் சேவையில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் இன்றிரவுக்குள் 80 விழுக்காடு போக்கப்படும் என்ற அந்நிறுவனம் கூறியுள்ளது. 15,500 கோடி ரூபாய் கடன் சுமையில் சிக்கியுள்ள ஏர்செல் நிறுவனம் ஏற்கனவே 6 மாநிலங்களில் தமது சேவையை நிறுத்தியுள்ளது. தற்போது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் ஏர்செல் சிக்னல் கிடைக்காததால் வாடிக்கையாளர்கள் ஏர்செல் அலுவலகங்களை முற்றுகையிட்டுள்ளனர். இந்நிலையில் நெட்வொர்க் பாதிப்பு 60 விழுக்காடு சீரமைக்கப்பட்டு விட்டதாகவும் இன்றிரவுக்குள் 80 விழுக்காடு போக்கப்படும் என்றும் ஏர்செல் நிறுவன தென்னிந்திய செயல் அதிகாரி சத்யநாராயணன் கூறியுள்ளார். டெல்லியில் கைதான தமிழக விவசாயிகளை விடுவிக்க கோரி திருச்சியில் நடைபெற்ற குறைதீர் கூட்டத்திலிருந்து விவசாய சங்க நிர்வாகிகள் வெளிநடப்பு செய்தனர். நாடு முழுவதும் இருந்து 69 சங்கங்களைச் சேர்ந்த விவசாயிகள் டெல்லியில் போராட்டம் நடத்தப்போவதாக அறிவித்தனர். இதற்காக டெல்லி நோக்கி சென்ற விவசாயிகளை போலீசார் ஆங்காங்கே தடுத்து நிறுத்தினர். தமிழகத்திலிருந்து சென்ற 100க்கும் மேற்பட்ட விவசாயிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இது மாதிரி கொடுமைகள் என்ன, 2 காரணம், லாபகரமான விலை வேண்டும், எங்களுக்கு அதுவரை கடன் தள்ளுபடி பண்ண, என் கரும்பு 90 ரூபா விற்கும் போது 90 ரூபா வாஜியார் சம்பளம் வாங்கினார், வாஜியாருக்கு 54 என் கரும்பு 2,500 ரூபா, இதுதான் எனக்கு ஒரு 5,000 கொடுக்கும்போதுக்கு தான் இந்த போராட்டம் அங்கே நடத்தினோம். இந்த போராட்டத்தில் தமிழக விவசாயிகளையும் கைது பண்ணியிருக்கிறார்கள்.
காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க மறுக்கும் கர்நாடக அரசை கண்டித்து தஞ்சை விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் ஆட்சியர் அண்ணாதுரை தலைமையில் விவசாயிகள் குறைதீர் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற விவசாயிகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கர்நாடக அரசு மறுப்பதாகவும் மத்திய அரசு கர்நாடகத்திற்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். மேலும் கடன் தள்ளுபடி உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்தி ஆட்சியரை முற்றுகையிட்ட விவசாயிகள் கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தனர். கைகளில் பக்கோடா, தோளில் காவடி என நூதன போராட்டத்திலும் இறங்கினர். ஸ்ரீவில்லிபுத்தூரில் உள்ள சடகோப ராமானுஜர் மடத்திற்கு கொலை மிரட்டல் கடிதம் வந்துள்ளது. கடிதத்தில் திருச்சியைச் சேர்ந்த ராஜேந்திரன், அம்பேத்கர் தலித் கூட்டமைப்பு என முகவரி உள்ளது. ஆண்டாள் குறித்து வைரமுத்து தெரிவித்த கருத்திற்கு கண்டனம் தெரிவித்த ஜியர், வைரமுத்து மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி இரண்டு முறை உண்ணாவிரதம் மேற்கொண்டார். இந்நிலையில் ஜியருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலையில் பிரபல நகைக்கடைகளுக்கு சொந்தமான 4 இடங்களில் 18 மணி நேரம் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. சுமங்கலி ஜுவல்லர்ஸ் மற்றும் சாந்தி ஸ்வர்ண மஹால் ஆகிய இரண்டு கடைகளின் மீது வரி ஏய்ப்பு புகார் எழுந்ததை அடுத்து அந்த கடைகளிலும் அந்த கடைகளுக்கு சொந்தமான ஃபைனான்ஸ் மற்றும் அடகு கடைகளிலும் சோதனை நடத்தப்பட்டது. திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்டங்களைச் சேர்ந்த 15 பேர் 3 குழுவாக பிரிந்து நேற்று மதியம் முதல் 18 மணி நேரம் சோதனை நடத்தினர். சோதனையில் முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக வருமான வரித்துறையினர் தெரிவித்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் கட்டுப்பாட்டை இழந்த கார் ஒன்று பெட்ரோல் பங்கிற்குள் புகுந்ததால் அங்கிருந்து ஒருவர் காயமடைந்தார். உத்தரப்பிரதேச மாநிலம் கன்னோஜ் பகுதியில் ஒருவர் கார் ஓட்டுவதற்காக பயிற்சி எடுத்துள்ளார். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் சாலையோரம் இருந்த பெட்ரோல் பங்கிற்குள் புகுந்தது. அப்போது அங்கிருந்த ஒருவர் மீது கார் மோதியது. இதனால் அவர் காயமடைந்தார். இதனையடுத்து கார் நிறுத்தப்பட்டு பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. தேர்வு செய்வதில் மற்ற நாடுகளை காட்டிலும் இந்திய கிரிக்கெட் வாரியம் வெளிப்படையாக செயல்படுகிறது என முன்னாள் கிரிக்கெட் வீரர் சவுரவ் கங்குலி தெரிவித்துள்ளார். கோவை கொடிசிய அரங்கத்தில் 76வது அனைத்து இந்திய ஆப்மத்தாலஜிக்கல் சொசைட்டி மாநாடு நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக கண் விழிப்புணர்வு வாக்கத்தான் நிகழ்ச்சியை கங்குலி கொடியசைத்து வைத்து தொடங்கி வைத்தார். மேலும் அந்த வாக்கத்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடைபயணம் மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த கருத்தை தெரிவித்தார். ஆழியாறு திட்டத்திலிருந்து எஞ்சிய நீரை திறக்கக் கோரி தமிழகத்திலிருந்து செல்லும் வாகனங்களை கேரள எல்லைக்குள் அனுமதிக்காமல் அம்மாநில போராட்டக்காரர்கள் மறித்து வருகின்றனர். அதேபோன்று கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களை தமிழ் அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மறிப்பதால் இரு மாநில எல்லையிலும் பதற்றம் காணப்படுகிறது. பரம்பிக்குளம் ஆழியாறு பாசன திட்டத்தின் கீழ் நடப்பு பருவத்தில் 7.25 TMC தண்ணீர் தர வேண்டிய நிலையில் 6 TMC தண்ணீர் கொடுக்கப்பட்டுவிட்டது. எஞ்சியுள்ள 1.25 TMC நீரை அளிப்பதற்கு மே மாதம் வரை காலக்கெடு உள்ளது. இந்நிலையில் கேரள மாநில இடதுசாரிகள் மற்றும் ஜனதாதளம் கட்சியினர் தமிழகத்திலிருந்து உடனடியாக நீர் கேட்டு போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். நேற்றிரவு முதல் கேரள எல்லைக்குள் தமிழக சரக்கு வாகனங்களை விடாமல் தடுத்து வருகின்றனர். சித்தோடு சட்டமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் குட்டி தலைமையில் வாகனங்கள் மறிக்கப்படுகின்றன. இதேபோன்று கேரளாவில் இருந்து வரும் வாகனங்களை தமிழக எல்லையில் தமிழ்நாடு திராவிடர் கழகத்தினர் தடுத்து நிறுத்தினர். MLA கிருஷ்ணன் குட்டிக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பிய அவர்கள் போலீசார் கைது செய்தனர். ஆழியார் அணையில் உரிய தண்ணீர் வருகிற போது தண்ணீர் திறக்கப்படும் என்று பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் துணை சபாநாயகர் சொல்லியிருக்கிறார். இதற்கு பிறகும் வேண்டுமென்று இவர்கள் செய்கிற அரசியலை நாங்கள் எதிர்த்து தமிழக வாகனங்களை அனுமதிக்க முடியாது என்று சொல்லுகிற கேரள அந்த அரசியல் கட்சியை சட்டமன்ற உறுப்பினரை கண்டித்து கேரள வாகனங்களை நாங்கள் தமிழ்நாட்டுக்குள் அனுமதிக்க மாட்டோம் என்கிற போராட்டத்தை நடத்துகிறோம். பதற்றம் காரணமாக தமிழக கேரள எல்லைப் பகுதிகளான கோவிந்தாபுரம், கோபாலபுரம், மீனாட்சிபுரம், நடுப்புணி ஆகிய சோதனை சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. இதனால் பால், காய்கறிகள், மீன் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை ஏற்றிச் சென்ற ஆயிரக்கணக்கான லாரிகள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டுள்ளன. கருக்கலைப்பு புகார் எதிரொலியாக திருவண்ணாமலையில் உள்ள தனியார் ஸ்கேன் சென்டர்களில் மருத்துவ அதிகாரிகள் ஆய்வு நடத்தி வருகின்றனர். திருவண்ணாமலையில் உள்ள ஸ்கேன் சென்டர்களில் கருவில் இருக்கும் குழந்தையின் பாலினத்தை அறிந்து கூறுவதாக புகார் எழுந்தது. அதன் அடிப்படையில் மத்திய சுகாதாரத்துறை இணை இயக்குநர் ஆய்வு நடத்தி 3 மையங்களுக்கு சீல் வைத்தார். புவனேஸ்வரி மருத்துவமனையில் 500 பேருக்கு கருக்கலைப்பு செய்திருப்பது தெரியவந்தது. அந்த மருத்துவமனைக்கு சீல் வைத்த போலீசார் மருத்துவமனை முதல்வர் புவனேஸ்வரியை தேடி வருகின்றனர். புவனேஸ்வரி மருத்துவமனையில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்களின் அடிப்படையில் தமிழ்நாடு குடும்பநல இணை இயக்குநர் குருநாதன் தலைமையில் 6 பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் தற்போது ஆய்வு நடத்தி வருகின்றனர். தனியார் ஸ்கேன் சென்டர்களிலும் மருத்துவமனையுடன் இணைந்து செயல்படும் ஸ்கேன் மையங்களிலும் ஆய்வு நடைபெற்று வருகிறது.
தமிழகத்திலிருந்து 2103 பேர் கச்சத்தீவு திருவிழாவில் பங்கேற்கின்றனர். ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து மீனவர்கள் விசைப்படகுகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலயத்தில் இன்றும் நாளையும் திருவிழா நடைபெறுகிறது. இந்த திருவிழாவில் பங்கேற்பதற்காக 1693 ஆண்களும் 357 பெண்களும் 53 குழந்தைகளும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் ராமேஸ்வரம் துறைமுகத்திலிருந்து 62 விசைப்படகுகள் மூலம் அனுப்பி வைக்கப்பட்டனர். கச்சத்தீவிற்கு செல்லும் பக்தர்கள் விலை உயர்ந்த நகைகளை அணிந்து செல்ல, 1000 ரூபாய்க்கும் மேல் பணம் வைத்திருக்க, மதுபாட்டில் கொண்டு செல்ல அனுமதி இல்லை. ஒரு படகிற்கு 30 முதல் 35 பேர் வரை அழைத்து செல்லப்பட்டனர். தமிழக மீன்வளத்துறை, காவல்துறை, இந்திய கடற்படை, இந்திய கடலோர பாதுகாப்பு படை மற்றும் சுங்கத்துறை சார்ந்த அலுவலர்கள் திருவிழாவிற்கு பக்தர்கள் செல்வதற்கான பணிகளை ஒருங்கிணைத்தனர். அந்தோனியார் ஆலயத்தில் இரவில் சிலுவைப்பாடு நிகழ்ச்சியும் திருப்பலியும் நடைபெறவுள்ளது. நாளை காலை சிறப்பு திருப்பலி நடைபெறவுள்ளது. ஓய்வூதியத்தை வழங்காமல் அரசு இழுத்தடிப்பதாக கூறி ஓடு ஏந்தி பிச்சை எடுக்கும் நூதன போராட்டத்தில் ஜாக்டோடியோ கூட்டமைப்பினர் ஈடுபட்டனர். புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷனை தொடர்ந்திட வேண்டும், 21 மாத ஊதிய நிலுவையை உடனே வழங்க வேண்டும், ஊதிய முரண்பாடுகளை களைவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 3வது நாளாக ஜாக்டோடியோ அமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். சென்னை சேப்பாக்கத்தில் 3வது நாளாக தொடரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் 1000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ச்சியாக ஓய்வூதியத்தை வழங்காமல் இழுத்தடிக்கும் அரசை கண்டித்து அரை நிர்வாணத்தில் ஓடு ஏந்தி பிச்சை எடுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும் வரை இந்த போராட்டம் தொடரும் என்றும், நாளை பிரதமர் சென்னை வரவுள்ள நிலையில் போராட்டம் இன்னும் வலுவடையும் என்றும் ஜாக்டோஜியோ ஒருங்கிணைப்பாளர்கள் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு ஓய்வூதியம் கிடைக்கும் வரை எங்களுடைய போராட்டம் ஓயாது ஓயாது தொடர்ந்து நடக்கும். நாளை பெண்ணாசிரியர்கள், பெண் ஊழியர்கள் அத்தனை பேரும் அணிந்திரண்டு இங்கு ஏராளமாக வருவார்கள், போராட்டத்தில் ஈடுபடுவார்கள். மோடி கிட்ட நாங்கள் முறையிடுவோம். எங்களுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை என்றால் பிரதமர் கிட்ட முறையிடுவோம். கேரள மாநிலம் அட்டப்பாடி அருகே பழங்குடி இளைஞர் ஒருவரை அப்பகுதி மக்கள் அடித்து கொன்ற நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் கடுகுமன்னா பகுதியைச் சேர்ந்த பழங்குடி இளைஞர் மது இவர் அப்பகுதியில் திருடியதாக கூறி சிலர் பிடித்து கைகளை கட்டி சரமாரியாக அடித்து உதைத்தனர். மிக கொடூரமாக தாக்கப்பட்ட நிலையில் பாதிக்கப்பட்ட பழங்குடி இளைஞருடன் இணைந்து சிலர் செல்ஃபி எடுத்துக் கொண்டது கடும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. மனிதாபிமானமற்ற இந்த செயலுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் நீண்ட நேரமாக மதுவை தாக்கிய மக்கள் படுகாயங்களுடன் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் கடுமையான தாக்குதலுக்கு உள்ளான மது காவல் வாகனத்தில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்படும் வழியிலேயே உயிரிழந்தார். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.